அல்லேலூயா. இந்த நாளில் ஒபதியா புத்தகம் 1வது, 2வது, 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒபதியா புத்தகத்தை பார்க்குற வேளையில் வி ஆல் நோ தட் இட் இஸ் அ புக் ரிட்டன் ஃபார் டூ பீப்புள். ஒன்று ஈதோமைட்ஸ் என்று சொன்னேன், இன்னொன்று இஸ்ரேலர்களுக்கு எழுதின புத்தகமாக இருக்கிறது. நம்ம 2 வாரமாக ஈதோமைட்ஸுக்காக குறித்து பார்த்து கொண்டிருந்தோம், பேசி கொண்டிருந்தோம். இன்றைக்கு இஸ்ரேலேட்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவில், யூதருடைய பெர்ஸ்பெக்டிவில், ஜூடா ஸ்பெஷலாக இஸ்ரேல் என்று சொல்லுகிற வேளையில் யூதா என்கிற காரியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நான் சொன்னேன், வி டாக்ட் அபவுட் வேரியஸ் திங்ஸ் அஸ் டு அவர்களுடைய அந்த குலம் கோத்திரத்தை குறித்து சொன்னோம். ஈசா யாக்கோபு ஆகியவர்களிலிருந்து வந்தது தான் இஸ்ரவேல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதில் இருந்து யூதா என்கிறது இந்த வம்சத்தார், யாக்கோப் வம்சத்தார் வருகிறவர்கள் யூதர்கள், ஜூடா என்கிற அந்த ட்ரைபுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் இன்னொரு பகுதியில் இருக்கிறவர்கள் ஈசாவுடைய வம்சத்தார் என்று பார்க்கிறவர்கள் ஈடோமைட்ஸ் என்கிறவர்களை பார்த்தோம். அந்த வசனத்தை பார்க்குற வேளையில் நாம் இதே அறிந்து கொண்டோம், பழைய ஏற்பாட்டில் பார்க்குற வேளையில் அநேக இடத்துல தே ஹேட் லாட் ஆஃப் ஃபைட்ஸ், அங்கங்கே பிரச்சனைகள் வந்து அங்கங்கே சண்டைகள் வந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை பார்க்குற வேளையில் ஆண்டவர் ஒரு காரியம் அவர்களோடு சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 25:23 ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் ஸோ தட் வி ஆர் இன் டியூன் வித் வாட் வி ஹியரிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஆதியாகமம் 25:23 பார்க்குற வேளையில் அவர் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், அண்ட் த ஓல்டர் வில் சர்வ் த யங்கர் என்பதே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதை வாசிக்கலாமா தமிழில்? ஆதியாகமம் 25:23 வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லும் போது நமக்கு அதுல ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் செய்கிறார் என்பது தெரியும். அதான் நான் சொன்னேன் லாஸ்ட் வீக்லயும், மூத்தவன் ஈசாவாக இருக்கிறான், அவன் சேவிப்பது அவனுடைய தம்பி யாக்கோபு, ஜேக்கப் என்பதை அறிந்திருக்கிறோம். எப்படியாக இருந்த கதைகளை நம்ம காரியங்களை பார்த்தோம். அந்த அந்த ரெட் லென்டில் சூப்புனால அவன் அந்த பர்த் ரைட்டை கொடுத்து விட்டான், அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட் என்பதை அது கொடுத்து விட்டதுனால அதன் மூலமாக அந்த முதலாகதாக பிறந்தவனுடைய ரைட்ஸ் என்ன என்ன இருந்ததோ அது எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தான் என்று பார்த்தோம். அந்த எண்ணாகமம் 20:14-21 வாசிச்சிங்கன்னு சொன்னால், வி டோன்ட் நீட் டு ரீட் தட். மற்றும் 2 Chronicles 21:8-10 வாசிச்சிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா யூத தேசத்துக்கும் மற்றும் ஈதோமை தேசத்துக்கும் அதே அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருந்ததாக இருக்கிறது. ஸோ நான் நிறைய ரைவல்ரியை பற்றி பேசணும். முதல் வாரத்தில் வி டாக்ட் அபவுட் ரைவல்ரி, ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தோம். அதில் ஒரு காரியம் நாம் சிந்திக்க வேண்டிய என்னன்னு சொன்னால், அந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை ரைவல்ரி அப்படின்னு வரும்போது, ஒரு சிப்ளிங் ரைவல்ரி என்று வரும்போது, சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் பிரச்சனை நிமித்தமாக நிறையருக்கு தெரியும் கோர்ட் வரைக்கும் போயிடும். கோர்ட்டில் போனதுக்கு அப்புறம் தான் இவன் தம்பியே இல்லை, இவன் அண்ணனே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கும். தட் இஸ் ஹவ் தி ரைவல்ரி பிட்வீன் திஸ் பீப்புள் வேர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிற வேளையில, ஈதோம் மிக செழிப்பான காரியம் இதாக இருந்த 3 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஈதோமை குறித்து. ஒன்று, தே வர் வெரி செக்யூர்ட் இன் தியர் பிளேஸ் என்பதை பார்க்கிறோம். 2வது, தே ஹேட் அ லாட் ஆஃப் வெல்த், அநேக தே ஹேட் சோ மச் வெல்த் என்பதை பார்க்கிறோம். 3வது, அவர்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஸோ நம்ம வாசிக்கலாம் உபதியா
மூன்றாவது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. கண்டினியூ. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ? சோ இந்த இடத்துல பார்க்கும்போது, தோ இட் டாக்ஸ் அபவுட் ஒரு நெகட்டிவ் ஃப்ளோல இருந்தாலுமே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, தே ஹேவ் லாட் ஆஃப் ரிச்சஸ், உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல அந்த திராட்சை ரசம், திராட்சை பழங்கள், அந்த காலத்தில் திராட்சை பழங்கள் டு சேவ், டு அந்த ஒரு அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டைம். அப்படியாக அந்த இடத்துல தே ஹேட் பெனிட்ரேட்டட் இன்டு வேரியஸ் ஏரியாஸ் இன் த மவுண்டன். நான் அன்றைக்கே சொன்னேன், பெட்ரா, த ராக் ஆஃப் பெட்ரா என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ தே ஹேட் பெனிட்ரேட்டட் இன் த மவுண்டன்ஸ், அழகாக கட்டங்களை கட்டியிருந்தார்கள். ரெண்டாவது, தே ஆல்சோ ஹேட் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸாக இருந்ததாக பார்க்குறோம். மூன்றாவது, தே ஆல்சோ ஹேட் கனெக்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் தே ஃபீல்ட், அவர்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்ம உச்சத்தில் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். ஸோ இந்த மூன்று காரியத்தையும் தான் ஆண்டவர் சொல்கிறார், தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் தட் ஐ வில் பிரிங் டவுன். இந்த மூன்று காரியத்தையும் நான் இதை கொண்டு கீழே கொண்டு வருவேன் அப்படி என்று சொன்னார்கள். ஏன் சொன்னா, ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 25வது வசனம், சாரி, சங்கீதம் 137:7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 137:7. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. கர்த்தாவே, உம்முடைய அந்த நாள்ல, ரிமெம்பர் ஈதோம், ஏன்னா தே வேர் திங்கிங் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நோ, நாம யோசிக்கலாம், வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட். நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார், ஈசாக் அண்ட் ரபேக்கா, ஐசக் அண்ட் ரபேக்கா, அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள். Why should God have ஒரு ரெண்டு பேர்ல ஒருத்தர் மாத்திரம் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கலாம். இன்னொரு சிந்தனையில நாம் நினைக்கலாம், ஆண்டவர் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், நீங்க யாக்கோபு ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தின் படியா வரலன்னா, நம்ம எல்லாரும் ஒரு பிளான் பி வச்சிருப்போம்ல. பிளான் பி இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவேட்டட். பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலையா, பிளான் பி ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நோ, சம்டைம்ஸ் வி கேன் ஆல்சோ திங்க் தட் ஈதோம் ஐட்ஸ், ஆண்டவர் நல்ல செழிப்பாக தான் வைத்திருந்தார், ஆண்டவர் நல்ல விதமாக தான் வைத்திருந்தார். ஆனாலும் ஏதோ ஒரு ரீசனால, ஏதோ ஒரு காரணத்தினால, அவர்கள் வந்து யூதர்களும் அவர்களும் வந்து சரியாகவே ஃபங்க்ஷன் ஆக முடியவில்லை. அப்போ இந்த உபதியா புத்தகத்தில் பார்க்குற வேலையில் நாம் தெரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நம்ம ரெண்டு வாரமாக பார்த்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஈதோமின் அழிவை எதனால கொண்டு வருகிறார் நான் சொன்னா, அவர்களுடைய தற்பெருமையினால, த ப்ரைட் அண்ட் செல்ஃப் எக்ஸால்டேஷன் என்று முதல் வாரத்தில் பார்த்தோம். ரெண்டாவது வாரத்தில் நாம் அதன் மூலமாக ஈசாவின் வாழ்க்கையில் அவனுடைய அந்த முதல் இந்த ஃபர்ஸ்ட் ரைட், ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிறவன் அதை விட்டு கொடுத்ததுனால எவ்விதமாக இந்த முழுமையான அந்த லெகசி முழுவதுமாக மாறியது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு we will be looking into how the love of God, ஆண்டவருடைய அன்பு எவ்விதமாக யூதருக்கு வெளிப்பட்டது என்பதை குறித்து சிறிது சிந்திக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, I said plan B அப்படின்னு சொன்னேன். பிளான் பி என்னவாக இருந்திருக்கும்னு சொன்னா,
யாக்கோபு ஒருவேளை நாம் செய்கிற ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கவில்லைன்னு சொன்னா, வி குட் பாசிபிளி புட் இன் ஈதோம் எய்ட்ஸ் அந்த காரியங்களுக்குள்ளாக போடலாம் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கலாம். யூ மைட் பி திங்கிங், ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. ஹி டிட் நாட் டேக் பிளான் பி அண்ட் புட் இன் டு இட், பட் ஹி வாஸ் வில்லிங் டு லெட் எரேஸ் பிளான் பி. நம்ம அறிந்தோம் லாஸ்ட் வீக்ல, வி சா அல்டிமேட்லி ஈதோம் இல்லாமே போய்விட்டது என்பதை நாம் அறிந்தோம். யூதா அந்த நாட்டில் அந்த தேசத்தின் மேல ஆண்டவர் அவ்விதமாக அன்பு வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இதன் மூலமாக. So we can ask ourselves, ஆண்டவரே, three things that we can ask today to God is, Lord, how much do you love me? ஆண்டவரே, உம்முடைய அன்பு நிமித்தமாக, how far will you go for me? How long will we go for me? And how good will God's love be with us? ஒன்று, எவ்வளவு தூரம் போவீங்க ஆண்டவரே உம்முடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதற்கு? எவ்வளவு நாட்கள் நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் உம்முடைய அன்பை பார்ப்பதற்கு? And how good, எவ்வளவு மேன்மையும் நன்மையுமாக இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில என்பதை பார்க்க வேண்டும். So the first thing is, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எல்லாவித காரியத்தையும் எல்லாவித சூழ்நிலைகளையும் காட்டிலும் மேன்மையான அன்பாக இருக்கிறது. வாசிக்கலாம், நம்ம 11, 12, 13 வசனத்தை வாசிக்கும் போது, Let us read 11, 12, and 13. நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்த எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். So this is one of the reasons, main reasons. நீயும் மற்ற எதிரிகளை போல யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் வந்து யாரோ ஒருத்தங்க திருட வந்திருக்காங்க, ரெண்டு ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்கிறீங்க. வந்தது தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்காரன் பார்த்துட்டு அமைதியா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. நோ, திஸ் இஸ் த சேம் சிச்சுவேஷன். ஆனா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவருக்கும் எதிரி தான். இது ஒரு நாடு இன்னொரு நாடு. அட் த சேம் டைம் தே ஆல்சோ ஸ்டார்டட் பிளண்டரிங் on their brother's wealth. 12th வசனம் வாசிக்கலாம். உன் சகோதரன் அன்னியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவி நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்துகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டி கூடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. சோ, நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாம நீ அவர்கள் மேலேயே என்ன செய்யக்கூடாத எல்லா காரியத்தையும் செய்து விட்டாய். ஆகையால் 15th வசனம் சொல்கிறது, For the day of the Lord is near upon, and all the heathen and thou has done, it shall be done unto you. 15th வசனம் வாசிப்போம். And 15th வசனம் is the pivotal of the entire story in the Obadiah book. எல்லா ஜாதிகளுக்குள்ளும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். So the day of the Lord என்று சொல்லுகிறது. அந்த day of the Lord என்று சொல்லுகிறோம் போது, it encompasses எல்லா விதமான காரியங்களையும் encompass பண்ணுகிறது. So when it is said as the day of the Lord, ஒரு interpretation இப்படியாக இருக்கிறது, the day
of the judgment of the Lord, which is the final judgment. அநேக இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கும் the day of the Lord, the day of the Lord என்பதை பார்க்கிறோம். There are so many places that we see the day of the Lord. In the day of the Lord, இந்த தேவனுடைய நாட்கள் இப்படியாக நடக்கும், இந்த தேவனுடைய நாட்கள் இப்படியாக நடக்கும். All the prophecies says on in the day of the Lord the wicked will be punished, the wrath of God will be released என்பதை அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. இந்த இடத்துலயும் the day of the Lord னு சொல்லுகிற வேளையில it talks about the wrath of God. நாம படிக்கலாம், we will read ஐசாயா 13வது அதிகாரம், ஐசாயா 13வது அதிகாரம் 9வது வசனம். இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கூடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கத்தையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது the day of the Lord என்று சொல்லுகிற எல்லா இடத்திலையும் கடைசி நாட்களை குறித்த காரியங்களை குறிப்பிட்ட வண்ணமாகவே இருக்கிறது. நம்ம வாசிக்கும் போது செஃபனியா புஸ்தகம், 3வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரேல் ஐசாயா சொல்லுகிற வேளையில இட் கிவ்ஸ் அ டிஃபரண்ட் பிக்சர், த ராத் ஆஃப் காட், ஆண்டவருடைய கோபாக்கினை, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. செபனியால சொல்லுகிற வேளையில இட் டாக்ஸ் அபவுட் இஸ்ரேல், இஸ்ரேலே என்ன சொல்லுது, நீ என்ன செய், மகிழ்ந்து களி கூறு. Now the tone is very different when God talks to Israel and the tone is very different when he talks to Edom. அதுதான் இந்த ஒபதியா புத்தகத்திலையும் பார்க்கிறோம், அதுதான் நம்முடைய வசனத்தில் எங்க பார்த்தாலும் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப வாசிக்கலாம் ஒபதியா புஸ்தகம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஒபதியா 19வது வசனம். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிம் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சர்வாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேப்பாராத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். ஹல்லேலூயா. சோ இட் டாக்ஸ் அபௌட் டைம் அண்ட் சீசன். என்ன சொல்லுதுன்னா, த இஸ்ரவேல், இஸ்ரேல் என்கிற தேசம், இட் வில் பி ரிஸ்டோர்ட். ஹல்லேலூயா. அந்த இந்த இந்த புத்தகத்துல பார்க்கிற வேலையில ரெண்டு கான்ட்ராஸ்டிங்காக ரெண்டு காரியம் சொல்லுது. ஒன்று, ஈதோமின் அழிவையும் இஸ்ரவேலின் அந்த ரெஸ்டோரேஷன் மறுபடியும் சீரமைத்து அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக இருப்பார்கள். அந்த நேரத்துல சியோனின் குமாரத்தியே நீ களி கூறு என்று சொல்லுகிற அந்த உற்சாகமும், அந்த அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லலாம், அதுவும் நமக்குள்ளாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்துல வைத்து பார்க்கிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நமக்குள்ளாக அன்பு செலுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையில இந்த ஈதோமை வைத்து பார்க்கும்போது he was willing to crash or crush Edom because of the sins against Israel. இஸ்ரேலுக்கு எதிராக அந்த அந்த காரியங்களை செய்தது, it is counted to be done against what God has put into somebody who they love.
பதினேழாவது வசனம் வாசிக்கிற வேளையில When we read the verse 17 அதுல ஒரு காரியம் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஆனாலும் சியோனின் பர்வதத்திலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்விதமாக இருப்பார்கள் சொன்னா, they will be holy. Hallelujah. So ஒரு ஒரு சூழ்நிலையில ஈதோமில அவர்கள் அழித்து கொண்டிருக்கிற வேளையிலையும் God is turning into Zion, the Mount Zion, and says, அங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க உத்தமமும் உண்மையுமாக இருக்கிறார்கள். And the house of Jacob shall possess their possessions. Hallelujah. யாக்கோபின் வம்சத்தினார் என்று சொல்லுகிறது, it talks about Judah. And the house of Jacob shall be a fire, and the house of Joseph a flame, and the house of Esau a stumble, and they shall kindle in them, devour them, and shall put everything that is remaining in the house of Esau, for the Lord has spoken it. Adha vasikalama andha vasanathai 18th vasanam. Yaakob vamsathar akiniyum Joseph vamsathar akini jwalaiyumai irpargal, Esau vamsatharo vaikol thurumbai irpargal. அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். ஹல்லேலூயா. சோ ரெண்டு காரியம் இந்த இடத்துல பார்க்கணும். 17 18 19 20 வசனங்களை பார்க்கிற வேளையில ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவு பண்ணுகிறார். ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ, தே வில் பி பீப்புள் ஹூ ஹி ஹஸ் கால்ட் அண்ட் ஹி வில் make them holy, number 1. ரெண்டாவது, அந்த இடத்துல இருக்கிற ஈதோமைட்ஸ் என்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த யூதர்கள் ஆக்கிரமிப்பார்கள். That is a blessing that is coming upon them. மூன்றாவது, அந்த ஈதோமைட்ஸ் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். So which means God is willing to satisfy. நீங்க அவர் உங்கள் மேல என்ன மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக He is willing to satisfy certain needs that are very deep within us. இன்றைக்கும் நான் இப்படியாக யோசிக்கிறேன், இஸ்ரேலர்கள் யூதர்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே ஈதோமைட்ஸ் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, ஈசா இங்க இருந்து போயிட்டு அங்கே இருந்து ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ராஜாவோட சேர்ந்து இப்படி பண்றாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. How long, இவ்வளவு எவ்வளோ காலம் ஆண்டவரே நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். பட் காட் சேஸ் தி எண்ட் வில் கம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் அப்படிதான் யோசிப்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க அன்பு செலுத்துறீங்க, நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்க, என் மேல இவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்று அநேக சிந்தனைகள்ல இருக்கிறோம். ஆனா எவ்வளவு எவ்வளவு காலம் ஆண்டவரே, ஒருவேளை அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம்னா, யூனோ தி எண்ட், the day of the Lord endu solugirathu, that the judgment of the Lord coming upon each and everyone, and the naal evvidamaga varugirathu endu yaarukkum theriyathu, because the Bible says like a thief in the night he will come endu vasanangal solugirathai paarkrom. Aagyal nam enna seiya vendum endu sonna, we have to take one point and say, andavare naan eedomaitsa pole irukka venduma, or should I be on your side as a Israelite when the day of the Lord comes? ஆண்டவருடைய நாள் வருகிற வேளையில நான் எவ்விதமான எந்த சைடுல இருக்க போறேன் ஆண்டவரே? Am I going to cross and be in Edom and say, Edom நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு, ஹாப்பியா இருக்கேன், everything is good, my job is nice, my work is happy, நான் செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றோமா? இல்லைனா ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அன்பு செலுத்துகிற ஒரு பர்சனாக, ஆண்டவர் நம்ம அன்பு செலுத்துகிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆளாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஈதோமைட்ஸ் உடைய வாழ்க்கையிலையும் ஈசாவுடைய வாழ்க்கையிலையும் லாஸ்ட் வீக் சொன்ன வண்ணமாக, சம்டைம்ஸ் வி ஹவ் ட்ரேடட் திங்ஸ் இன் அவர் லைஃப், சில காரியங்களை விட்டு கொடுத்திருக்கிறோம். அப்படி விட்டு கொடுத்த காரியங்களை நாம் மறுபடியும் திருப்பி எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக மூன்று காரியம் நான் சொன்னேன். இட் இஸ் த லவ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்பதை
அறிந்து கொள்ள வேண்டும். The love of God has to be something that we always cherish in our life. ஒரு சைடுல ஒபதியாவுடைய லைஃப்ல, ஒபதியா புத்தகத்துல பார்க்கிற வேளையில, ஒரு சைடுல there is a judgment. God is speaking about judgment of Edom. God is speaking about ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, ஈதோமே இல்லாமல் போகும், நான் அழித்து விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அது எதனால பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, because of the love for the Judah. Judah. யூத நாட்டின் மேல் இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். So it is black and white for us, brothers and sisters. If we are going to be following the ways of Edom, நாம் ஒருவேளை ஈதோம் செய்கிற காரியத்தை போல செய்து கொண்டிருப்போம்னு சொன்னா, when the day of judgment comes, ipo namakku nama yosippo, oh innu innu oru naal thane, innu rendu naal thane, innu moonu naal thane, indha varam matta na ipdi irundittu adutha varam poiren, indha oru maasam na ipdi konjam handle pannikiren, adutha maasam seri pannikiren. Now we don't know orlinga nekla illa illa ipo la the day of the Lord won't come, we don't know. That is the answer. Ana onnu nichayama theriyum, nam indaiki sila kaaryangala nam theermaan edukkala nu sonna procrastinate panni innor naal eduthukalam theermaanam appdi nam sonnona andha naal varave seiyadhu. No, Sam Kamalesan udaiya or palaiya paattu irundhu, kaalamo selludhe vaalivam maraiyudhe, yaarukkalam naramudi irukudho adu first adha dhaan paaduvinga nenikiren. நர முடிய பார்த்தா காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நர முடியும் தானே, அதுதான் பாடினேன். இன்னைக்கு முடி வெட்டும் போது தான் எனக்கு நரமுடி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ நோ, அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கன் யூ சே தட் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் அது சொல்ல முடியுமா? இந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? த டே ஆஃப் த லார்ட் இஸ் நியர். நியர்ன்னு சொல்லுகிற வேளையில் how long is God going to wait for you? இங்க பார்க்கறோம் ஆண்டவர் அந்த ஈதோ அந்த இஸ்ரவேலர்கள் மேல இருந்த அந்த அந்த அன்பின் நிமித்தமாகவே இந்த காரியத்தை செய்தார். So the book of Obadiah, it is written to the Edomites. அவர்களுடைய அழிவை சொன்னாலும் கடைசியில முடிக்கிற வேளையில ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். யாருக்குன்னு சொன்னா, இஸ்ரவேலர்களுக்கு. A theme of restoration is spoken into the lives of Israelites. அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல போகிற காரியம் அதுதான். I am going to speak restoration into your life. அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஈதோமைஸ் என்னெல்லாம் வைத்திருந்தாங்களோ, என்னெல்லாம் பொக்கிஷங்கள் போ, everything will belong to Israelites என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னவனமாக, ஒருவேளை நீங்க you would have been robbed out of your life, உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் செய்து கொண்டு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்லும் போது, he is going to restore you. உங்களுடைய ஹெல்த் ஆக இருக்கலாம், உங்களுடைய ஃபைனான்சஸ் ஆக இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் இமோஷன்ஸ் ஆக இருக்கலாம். நம்ம நினைப்போம், நம்ம எப்படியாக இது செய்ய முடியும்னு சொன்னா, ask the Lord, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துங்க. அவர் அன்பின் அந்த அந்த வடிவமைப்புக்குள்ள நாம வந்து விட்டோம்னு சொன்னா, because he knows what is good for us. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன நல்ல காரியங்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து பார்த்து செய்கிறவராக இருக்கிறார். இது நல்லா இருக்குதா, இந்த இது உனக்கு நல்லா இருக்குமா, நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போகணும்னு சொன்னா அதுதான் நம்ம செய்வோம். We do a lot of searching to see that whether it fits us or not. அதே போலதான் ஆண்டவரும் நமக்கு மேல எவ்வளவாக பாசம், எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார். இந்த ஒபதிய புத்தகத்துல பார்க்கிற வேலையில, வாட் எவர் தட் தே காட் இஸ் டூயிங் டு ஈதோம், ஈதோமுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லவ். அன்பின் நிமித்தமாகவே அவருக்கு எதிராக வருகிறவர்களை முற்றிலுமாக அழித்து போடுகிறார்.
அவருக்கு எதிராக வந்து ஒருத்தரோட கூடி கூடி சேர்ந்து இவர்களை அழிப்பதற்கோ இவரை ஏளனம் செய்கிறதற்கோ வருகிறவர்களை நம்முடைய மனதின் பாரங்கள்ல வந்து ஏளனம் செய்கிற ஒருத்தவங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் சிந்திப்போம், இவங்கெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்களே ஆண்டவரே, இவங்க முன்னாடி நான் இவ்வளவு தோற்று போயிருக்கிறேனே அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருப்போம்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஈதோமைட்ஸ் போல அநேகர் they will show the strength. That is not the strength of the Lord. அது அவர்களுடைய வல்லமையை காண்பிக்கிறதாக இருக்கும். ஆனா ஆண்டவருடைய காரியம் நடக்கிற வேளையில, ஆண்டவருடைய சித்தம் நடக்கிற வேளையில, அவருடைய அன்பின் நிமித்தமாக காரியங்கள் நடக்கிற வேளையில, எல்லாவித காரியங்களையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும் படிக்கு அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்க வேண்டும். நோ, சம்டைம்ஸ் வி ஆல்சோ ஆக்ட் அப்பான் அவர் ப்ரைட். நம்முடைய சிந்தை நிமித்தமாக வி ஆக்ட் அப்பான் அவர் ப்ரைட். நோ, வென் வி டாக் அபவுட் த லைஃப் ஆஃப் ஜேக்கப் அண்ட் ஈசா, அதில் ஒரு ஸ்டாண்ட் அவுட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுகிற வேளையில், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாக்கோபு ஈசா இருக்கிற வேளையில், அவர்கள் ஈசா ஃபகேவ் ஜேக்கப் என்பதை அறிந்திருக்கிறோம். தோ த ரைவல்ரி கண்டினியூட், அவன் அந்த இடத்துல மன்னித்தவனாக இருக்கிறான். இந்த நேரத்திலையும் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி நீட் டு டூ இஸ் நம்மளை முதல்ல நம்ம மன்னிக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாமும் அந்த ஈதோமைட்ஸை போல வி பிகம் பஃப்ட் அப் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் செய்த பயங்கரமான காரியங்களாக இருக்கலாம், சூழ்நிலை நிமித்தமாக நாம் செய்த நமக்கு த ஃப்ளஷ்லி தாட்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியம் நீங்கள் கேளுங்க, லார்ட் லெட் மீ ஃபகிவ் மை செல்ஃப் அண்ட் லெட் மீ ஃபகிவ் எவ்ரி ஒன் எல்ஸ். ஏன்னு சொன்னால் ரைவல்ரியோட முக்கியமான ஒரு காரியம் எங்கே இருக்குன்னு சொன்னால், நாம் எப்போ மன்னிப்பு மன்னிக்காம நம்ம அப்படியே உள்ளத்தில் வைத்து அவன் இப்படி சொல்லிட்டானே இப்படி செஞ்சிட்டானே என்னுடைய வாழ்க்கையில், நான் எவ்வளோ ஒரு தம்பி மாதிரி பழகினே ஒரு அண்ணன் மாதிரி பழகினே இப்படி என்னுடைய சூழ்நிலையை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம்னு சொன்னால், வி கோ வித் அஃபர் அன்ஃபர்கிவன் ஹார்ட். அந்த ஒரு அன்ஃபர்கிவன் ஹார்ட்டோட இருக்கிற வேளையில் ஆட்டோமேட்டிக்காக வி வில் கம் இன் டு சர்டன் ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்சுக்குள்ளாக தான் நாம் வறுமையை தவிர அன்புக்குள்ளாக வருவதில்லை. ஸோ இன்றைக்கு நாம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் வந்து, வென் வி லுக் இன் டு ஆர் செல்ஃப் சர்விங், நம்மளே நாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோமா, ஆர் வி வில்லிங் டு லெட் கோ ஆஃப் அவர் செல்ஃப் அண்ட் சே லார்ட் ஐ ஃபகிவ் மை பிரதர், லார்ட் ஐ ஃபகிவ் மை சிஸ்டர், லார்ட் ஐ ஃபகிவ் எவ்ரி ஒன், எனக்கு தெரிந்த யார் யார் இருக்கிறாங்களான்றவரை அவர்களுடைய வாழ்க்கையில் நான் மன்னிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறாண்டவர் என்று சொல்லி நான் மன்னிக்க இடையில, தென் ஸ்லோலி திங்ஸ் வில் சேஞ்ச். நம்ம ரிவெஞ்ச் எடுக்காமல் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக மாறுவதற்கு நம்மளால் முடியும். ரெண்டாவது 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். உபதியால்
தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமமான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிம் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க சுதந்திரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. எதை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொன்னா, நம் எனிமியோட கோட்டையில இட் இஸ் வித்இன் த எனிமி டெரிட்டரி, அதை தான் போய் தே ஆர் கோயிங் டு அவர் சுதந்திரிக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, வெயிட் ஃபார் த எனிமி டு கம் அண்ட் சே ஓகே எனிமி வந்துட்டார் ஆண்டவர், எங்களை என்னை எப்படியா எஸ்கேப் பண்ண வைங்க, ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் சொல்லி வி வெயிட், வி ஆர் இன் த டிஃபென்சிவ் மோட். பட் வென் வி லுக் அட் திஸ், தேர் இஸ் நத்திங் கால்ட் வார் தேர். ஆனால் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் அழுத்து போட்டேன், யூ கோ அண்ட் ப்ரோசஸ். இந்த சூழ்நிலையை தான் நாம் அநேகர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, நாம் ஒரு ஒரு காரியத்திலையும் நாம் என்ன செய்திருக்கணும், அந்த சூழ்நிலை நிமித்தமாக அல்ல, ஆண்டவரின் நிமித்தமாகவே நாம் ஒரு ஒரு காரியத்திலையும் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் எழுதின சுவிசேஷம், ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரரே குமாரர் என்றால் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தார். எதற்குன்னு சொன்னா, உபதியால நம்ம பார்த்தோம், the love of God helped him to destroy Edom completely. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவருடைய சொந்த குமாரனை he is willing to let go through the death, burial and the resurrection. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். So அதையும் he is willing to let go. அதுல 28வது வசனத்தை படித்தீங்கன்னு சொன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு, he has created them similar என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஈதோமைச்சி இஸ்ரேலர்களை பார்க்கிற வேளையில இஸ்ரேலை அவர் முன்குறித்தார். எப்போன்னு சொன்னா, ஆதியாகமம் வசனத்துல பார்த்தோம், அந்த நேரத்தில் அவர் முன்குறித்தார், that the young, the old will serve the young என்று சொல்லி அந்த இடத்துல முன்குறித்தார். அதுபோலதான் அந்த வாட் எவர் காட் ஹஸ் டன், அந்த எவ்வளவு சூழ்நிலையில போய்கொண்டிருந்தாலும் ஒபதியா மூலமாக மற்றும் அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாக சொன்ன காரியம் என்னன்னா, ஈதோமே உனக்கு ஐயோ, ஈதோமே நீ வந்து அழிந்து போக போகிறாய் என்றுதான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலேயோ ஆண்டவர் சொல்கிறது, நான் உன்னுக்கு உன்னுடைய எதிரிகளை முற்றிலுமாக அழித்து போடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்து சொல்லுகிறது தான், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது தான். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, இதுல முற்றிலுமாக அவர் தம்முடைய சொந்த குமாரனை எதுக்காக கொடுத்தார்ன்னு சொன்னா, பிகாஸ் ஹி லவ்ஸ் நம்முடைய ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார், அதன் மூலமாக நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறார், அதன் நிமித்தமாக நம்மளை ஒரு ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா, when the day of the Lord comes, ஆண்டவருடைய அந்த நாள் வருகிற வேளையில, we are worthy and presentable to God. அந்த நாள்ல நாம் ஈதோமை போல, let us not become nobody or let us not be removed out of the presence of God.
ஆனால் ஆண்டவர் வருகிற நாளில் லெட் அஸ் பி பிரசன்டபிள். எபிரேயர் எபிசியன்ஸ் 3வது அதிகாரம் 17-19 வாசிக்கிற வேளையில் ஸோ இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். 3வது அதிகாரம் 17-18-19 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே, ஸோ நம்ம பார்த்தோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று பார்த்தோம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், வாசம் செய்ய வேண்டும். கண்டினியூ. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். அன்புன்னு சொல்லும் போது, we saw what is love of God. The love of God can exterminate. எத்தனை பேர் டெர்மினேட்டர்ன்ற மூவி பார்த்தீங்கன்னு தெரியல, 1, 2, 3, 4 எத்தனை வந்துன்னு தெரியல, நான் முன்னாடி 2 வரைக்கும் பார்த்துருக்கேன். டெர்மினேட்டர்னா மொத்தமாக அழிச்சிரு, அதுதான். ஸோ ஹீ இஸ் வில்லிங் டு டெர்மினேட் அவர் எனிமீஸ். நம்ம எனிமீஸை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We need to say, Lord, I know that you are by my side. ரோமர்ல இப்பதான் வாசிச்சோம், ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிற வேளையில, when God is with us, who can stand against us? அந்த விசுவாசமும் நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறோம். அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாம் இந்த இடத்துல பார்க்கிறவனமாக நாம் வேரூன்ற வேண்டும். அடுத்தது, we have to be rooted and established. வேரூன்றது மட்டும் இல்ல, established சொன்னா இப்போ இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இட் ஹேஸ் அ டைம் பீரியட். ஒரு கம்பெனியை போய் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2020 பார்த்தீங்கன்னா, புதிய கம்பெனிப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னும் 2 weeks back I was watching டாட்டா, ரத்தன் டாட்டாவுடைய ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரியும் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவும் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ வென் ஹி ஸ்போக் அபவுட் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய கம்பெனியை குறித்து பேசுவேலையும், நோ த வே இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஒரு கரெக்டான இப்படி தான் செய்யணும், இப்படி காரியங்களை செய்யணும் என்பதை குறித்து ஒரு ப்ராப்பரான ஒரு எத்திக்கல் வேல்யூ சிஸ்டத்தோடு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணனால, தேவர் ரூட்டட் இன் தேட் ஃபார் அ லாங் டைம். அவர் இப்படியாக சொன்னார், வென் தேர் வாஸ் அ டாஜ் என்கிற ஒரு ஹோட்டல், டாஜ் பிலாங்ஸ் டு அந்த ஒரு there was a terrorist attack in Mumbai, and the Mumbai terrorist attack la vandha kaarathile it was devastating for the whole management. So avaru sonna kaariyam da enak eppadi react pannanum nu theriyala, but one thing I thought, na inge irundittu Jamshedpur la irundittu Delhi la irundittu Mumbai la irundittu onnum seiya mudiyadhu, but I need to go to that place, andha edathukku ponom. அங்கே போனால் செக்யூரிட்டி உடல, தென் ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். அங்கே போய் அடிபட்டவங்கள போய் பார்த்தேன், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்களுடைய வீடுகளை போய் சந்தித்தேன். தட் பில்ட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ எஸ்டாப்ளிஷ் மை ரிலேஷன்ஷிப் த்ரூ த லவ் தட் ஐ ஷேர்ட் வித் தம் அந்த நேரத்தில் என்று சொன்னார். இட் வாஸ் வெரி டச்சிங். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அன்பை எவ்விதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். So that Christ may dwell in my heart through faith, and I pray that you be rooted and established in love. 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். சோ அவருடைய அன்பு, you know, we are talking about the love of God to Israel that he is able to exterminate Edom. இப்போ இந்த இடத்துல பால் சொல்கிறார், அவருடைய அன்பின் அகலமும் உயரமும் ஆழமும் என்னதென்று, we need to measure, which is an immeasurable love. அந்த இம்மெஷரபிள் லவ்வில், அந்த அன்பு நிமித்தமாக தான் ஒரு ஒரு காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். And he says, இது நான் எதுக்காக எபிசியர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா,
நீங்க இந்த இந்த ஆழமான இந்த அன்புல உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு the fullness of Christ, the fullness of God, that you may be filled in the measure to the fullness. ஒரு முழுமையாக நீங்க அதுல நிரம்ப வேண்டும். அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். அவருடைய அன்பு அந்த ஈதோமைச்சை முழுவதுமாக அழிப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய எதிரியாளாக இருக்கிற நம்முடைய சத்துருவின் சோதனைகளை அழிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒபதியா புத்தகத்தில் படிக்கிற காரியம் அதுதான். நம்முடைய எனிமீஸ் யார் என்பது நாம் பார்த்து பயந்து ஓடுவதற்கல்ல, அந்த எனிமீஸை ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள நம்ம மேல் அவர் வைத்திருக்க அன்பு நிமித்தமாக அவர் எல்லா விதமான காரியத்தையும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஹீ இஸ் வில்லிங் டு ரிமூவ் த எனிமீஸ் அவுட் ஆஃப் அவர் லைஃப். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வைத்து விசுவாசத்தினால நாம் ஜபத்தின் மூலமாக அவர்களை வேரூன்றி அவருடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற வேளையில சகல காரியங்களும் அவர்களை நாம் நிற்கிற வேளையில நிரம்பி நிற்கிற வேளையில எவ்ரி திங் வில் பி பெஸ்ட் நோன் அண்ட் டன் இன் அவர் லைஃப். ஒன்று யோவான் 4:16 வாசிக்கலாம் தமிழ்ல. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரும், ஆண்டவர் எதுக்காக நம்ம மேல அன்பு செலுத்த வேண்டும்? ஏன் சொன்னா அவர் நம்மேல் அன்பா இருக்கிறதற்கு, பிகாஸ் ஹீ இஸ் லவ். ஹல்லேலூயா. அவர் அன்பாக இருக்கிறபடியால் ஹி டசன்ட் நோ ஹவு டு ஷோ ஹேட்ரட் ஆர் ஆங்கர் டுவர்ட்ஸ் அஸ். ஆனா எப்போ அப்படின்னு சொன்னா, வென் வி ஆர் ஆன் த ராங் சைட், வென் வி ஆர் ஆன் தி அதர் சைட், அண்ட் தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் த டே ஆஃப் த லார்ட். ஆகையால் தான் ரோமர் 5:8 சொல்கிறது, God demonstrated his love to us while we were still sinners. நாம் பாவிகளாக இருக்கிற வேளையிலே தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம்னு தெரியல. எபிரேயர் எரேமியா புத்தகம் 31:3 சொல்லப்படுகிறது, அவர் நம்மேல் அன்பு செலுத்தினார். எப்படி செலுத்தினார்னா, ஹி லவ்ட் அஸ் வித் அவர் எவர்லாஸ்டிங் லவ். அவர் அவ்விதமாக நம்ம மேல அன்பு செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம் அன்பை பற்றி. ஒபதியா புத்தகத்தில் பார்க்கிற வேளையில ஒரு சைட்ல இதோமைட்ஸ், இன்னொரு சைட்ல இஸ்ரேல். ஆண்டவர் ஒருத்தரை தண்டிக்கிறார், ஒருத்தரை அன்பு செலுத்துகிறார். அவர் யாரை முதல்ல தேர்ந்தெடுத்தாரோ, ப்ரீடெஸ்டைன் பண்ணாரோ, அவங்க தான் இஸ்ரேலர்கள் என்று பார்த்தோம், யூதர்கள் என்று பார்த்தோம். அவர்களுக்கு பிற்பாடாக வந்த அந்த ஈதோமைட்ஸை ஆண்டவர் மாற்றி நிறுத்துகிறார், அவர்கள் அழிக்கிறார். ஏன்னா அவர்கள் சத்துருவாக இருக்கிறார்கள். யாருக்குன்னு சொன்னா யூதர்களுக்கு. Whatever they did against Israel, it is counted that they did against God. Rebelliousness, pridefulness. நம்ம 7 காரியங்களை குறித்து பார்த்தோம். நம்முடைய அகங்காரமும் ப்ரைடும் செல்ஃப் எக்ஸால்டேஷன் எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புனால என்னை மாற்றின ஆண்டவரே, அந்த அன்பு நான் பிறரை மன்னிப்பதற்கு உபயோகப்படுத்தட்டும் ஆண்டவரே, அந்த அன்பை நான் ருசிப்பது மட்டும் இல்லை ஆண்டவரே, அந்த அன்பில் நான் வேரூன்ற வேண்டும். என்னுடைய வார்த்தையில லார்ட் லெட் மீ சோக் இன் யுவர் லவ். ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நான் முழுவதுமாக நின்று நான் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் உம்முடைய அன்பு நிமித்தமாக அந்த முழுமை நிறைந்த வார்த்தைகளாக வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஏளன பேச்சோ, ஒரு சர்க்காசமாக பேசுகிற பேச்சோ, பிறரை தாழ்மைப்படுத்தி பேசுகிற பேச்சோ, நான் தான் உயர்ந்தவன், நான் இப்படியாகத்தான் இருப்பேன் என்கிற பேச்சோ அப்படியெல்லாம் இல்லாம ஆண்டவரே, நான் உமக்காக நீர் செய்ய வேண்டிய காரியங்களை, நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு, உண்மை அன்பு செலுத்துவதற்கு என்னுடைய உள்ளத்தை இன்றைக்கு ஓபன் பண்றேன் அப்பா.